உதாரணமாக நீங்கள் வந்து தமிழில் வேதம் கற்றுக்கிறவராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து மீனிங் தெரிஞ்சு கற்றுக்கிறது சால சிறந்தது. ஏன்னா மாணிக்கவாசக பெருமான் என்ன சொல்கிறார், சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்வார் பல்லோரும் ஏற்ற பணிந்துன்னு சொல்கிறார் இல்லையா. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும். இதில் உங்கள் குருமார்கள் வந்து உங்களுக்கு முழுவதுமாக உதவி செய்கிறது கஷ்டம். அவங்க ஓவரால் ப்ராடு மீனிங் வேணால் கொடுக்கலாம். அப்போ எப்படி நம்ம வந்து வேதத்தில் உள்ளே இறங்கி நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது அப்படின்னா, நீங்கள் தமிழ் படிக்கிறவராக இருந்தால் வேத சுத்தங்கள், வேதத்துக்கு நிறைய டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்காங்க. அதாவது ராமகிருஷ்ணா மட்டில் இருந்த அண்ணா சுப்பிரமணியர் அப்படிங்கிற மகான் வந்து பெரிய ஸ்காலர், பலவித புஸ்தகங்கள் போட்டிருக்காரு. உதாரணமாக ருத்ரத்துக்கு முழு தமிழாக்கம் இருக்குது. அதை தவிர லலிதா சஹஸ்ரநாம பாஷ்யம், இது வேதம் இல்லைன்னாலும் அதே மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யம்லாம் போட்டிருக்காரு. அவர் வந்து வேத சுக்தங்கள், முக்கியமான சூக்தங்களுடைய அர்த்தங்களை வந்து புஸ்தகமாக போட்டிருக்காரு. இது தமிழில் இருக்குது. ஆர்கேமெட் பப்ளிகேஷன்ஸில் நீங்கள் கேளுங்க. மெட்ராஸில் இருக்கிறவங்கன்னா அது ஈஸி. அதே மாதிரி எங்களுக்கு வேதத்தை பற்றி நிறைய விஷயங்களை தமிழில் கொடுத்தது எப்படின்னா, வேத விற்பனர் ஜி.கே. சீதாராமன் அப்படின்னு இருக்கார். அஸ்ட்ராலஜிலையும் ரொம்ப புலமை பெற்றவர். அவர் வச்சிருக்கிற குரூப் ஆர் அவருடைய ஆர்கனைசேஷனோட பேர் யுவர் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு. அந்த ஆர்கனைசேஷனில் பல வருஷங்கள் முன்னாடியே நாங்கள் வந்து டொனேஷன் கொடுத்தா அவங்க எங்களுக்கு கம்ப்ளீட் செட் ஆஃப் சிடி அனுப்பினாங்க. அந்த சிடியில் 80 மணி நேரமும் 120 மணி நேரத்துக்குரிய வேதபாராயணங்கள்லாம் இருந்தது. இப்போ அவங்க டிவிடி கலெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். யாருக்காவது புதுசாக அவரை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இப்போ இந்த ஸ்பீச் மூலமாக தெரிய வருதுன்னா, நீங்கள் ஜி.கே. சீதாராமன் யுவர் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு கூகுள் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ஒரு டொனேஷன் கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு அற்புதமான புஸ்தகத்தை கொடுத்துருந்தார். அதாவது 4 வேதங்களும் 10 உபனிஷத்துக்களும்னு. இதில் நம்ம படிக்கிற நிறைய வேத மந்திரத்துடைய தமிழாக்கம் இருந்தது. ஸோ நான் கிருஷ்ண யஜுர்வேதத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்க உபயோகமாக இருந்தது. வேதத்துடைய பேக்ரவுண்ட் விஷயங்களையும் நிறைய தெரிஞ்சிக்க வந்து அந்த புக்கு உபயோகமாக இருந்தது. இந்த புஸ்தகத்தினுடைய ஆத்தர் வந்து வடவூர் நாராயணன்கிற ஒரு வேத பண்டிதர். மிக அருமையான வேலையை பார்த்திருக்கிறார். அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி செய்து நமக்கு அதை வேதம் கற்றுக்கிற கிரகஸ்தர்களுக்கு எதை கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அதை நன்றாக நம்மிடம் சேர்த்திருக்கிறார். சம்மிதைக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ ஜம்புநாதன்கிறவர் 1938 கிருஷ்ண யஜுர்வேத சம்மிதைக்கு தமிழாக்கம் போட்டிருக்கார். மற்றபடி நிறைய மந்திரங்களெல்லாம் இருக்கே சார் அப்படின்னு பார்த்தா, இப்போ பிஆர் ராமச்சந்தர் அப்படிங்கிற ஒரு பண்டிதர் நிறைய இன்டர்நெட்டில் ஆங்கில மீனிங், அதாவது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணி வேதத்தை நிறைய போட்டிருக்கிறார். நீங்கள் வந்து பிஆர் ராமச்சந்தர் டிரான்ஸ்லேஷன் வேதா டிரான்ஸ்லேஷன் போட்டிங்கன்னாலே நிறைய வரும். அதுக்கப்புறமா நிறைய புக்ஸ் இருக்குது. ஆனால் நான் ஒரே ஒரு புக்கை மட்டும் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் குறிப்பிடுறேன். ஸ்ரீ ஆர்எல் காஷ்யப்ங்கிறவர் வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்காரு. இதை தவிர அவர் பிராமணம், ஆரண்யம், இதுக்கெல்லாம் தனியாகவே வந்து புக் போட்டிருக்காரு. நான் சொன்னது மட்டுமானா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது வந்து டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க் மாங்கல்லையா, அந்த மாதிரி. இதை தவிர நிறைய டிரான்ஸ்லேஷன் வந்து இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்கு தேடினா கிடைக்கும். இப்போ அதை தவிர லைப்ரரிகளில் ஒரு சில புக் இருக்குது. அதோட அது எங்கே இருக்குதுன்னு தெரியாததெல்லாம் இருக்குது. ஆனால் வேதமானவர்களை அடையவில்லையோ அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, archives.org இருக்குது. அதில் நிறைய சான்ஸ்கிரிட் மெட்டீரியல்ஸை ஸ்கேன் பண்ணி போட்டிருக்காங்க. அதனால் ப்ளீஸ் 2 சைட்டை நீங்கள் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கணும். ஒன்று வந்து https அந்த archive.org போட்டிருக்கிறது. அடுத்தது வந்து இந்திய கவர்மெண்ட், அதாவது அரசாங்கத்தோட பெரிய முயற்சியில் www.vedicheritage.gov.in அப்படின்னு ஒரு சைட் இருக்குது. இதில் போனீங்கன்னா வேதம் சாஸ்திரம் என்னெல்லாம் புஸ்தகங்கள் இருக்கிறதோ அதை வந்து ஸ்கேன் பண்ணி போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய சைட், இதை நாங்கள் ஃபுல்லாலாம் பார்த்தது கிடையாது எங்கள் இதில். அது இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வேதத்தை பற்றியோ கிளாசிக் சமஸ்கிருதம் ஆர் டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்டட் மெட்டீரியல் நீங்கள் தேடுறீங்கன்னா அது கடல் மாதிரி இருக்கும். அடுத்து ஒரு சைட் ரொம்ப நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா www.sanskritdocuments.org இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த சைட்டில் ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கலன்னா கூட இவங்ககிட்ட ரொம்ப பெரிய விஷயங்கள் நிறைய இருக்குது. வேதம் மட்டும் இல்லை, சாஸ்திரம், கீதை, சான்ஸ்கிரிட், கிராமர், பலவிதமான புஸ்தகங்கள் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காங்க. எங்ககிட்ட தயவுசெய்து ஞாபகம் வச்சுங்க, ரிக்வேதம் கேட்குற நண்பர்கள் தயவுசெய்து இந்த சைட்டை பாருங்கள். ஏன்னா இவங்க ரிக்வேதத்தை கண்டினியூஸாக பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்தந்த வேதத்துக்கு நீங்கள் ஈஸியாக ரெஃபர் பண்ணக்கூடிய மாதிரி வெப்சைட்டோட லிங்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் கொஞ்சம் சான்ஸ்கிரிட் கற்றுக்கணுமே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வெரி குட் சான்ஸ்கிரிட் ஆன்லைன் டிக்ஷனரி கிடைக்கிறது வந்து www.spokensanskrit.de. அதே மாதிரி நீங்கள் சான்ஸ்கிரிட் கிராமர் கற்றுக்கணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேசிக் சான்ஸ்கிரிட் அண்ட் கிராமருக்கு பலவிதமான சைட் இருக்குது. நல்ல எக்ஸ்பிளனேஷனோடு கொடுக்கறது அந்த https://ubcsanskrit.ca. இது வந்து அமெரிக்கா சைட்டு. இதை நடத்துகிறவர் வந்து ஒரு இந்தியர். உங்களுக்கு வந்து சான்ஸ்கிரிட்டையே பேசிக்லேருந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா www.agnivir.com லெசன் மாதத்துக்கு ஒரு லெசன்கிற மாதிரி 20 மாதத்தில் கற்றுக்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஃபன்னி எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்து போட்டிருப்பாங்க. ரொம்ப உபயோகமாக இருக்குது. அங்கே பேசிக் சான்ஸ்கிரிட்லாம் கற்றுக்கிறார். நிறைய ஆன்லைன் சான்ஸ்கிரிட் டீச்சிங் கிளாஸஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் தயவுசெய்து இன்டர்நெட்டில் தேடி பாருங்கள். தேடி பார்த்துட்டு அதோட ரிவ்யூஸ் ஏதாவது இருந்தால் பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைன் வந்து சேர்றது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். நாங்கள் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள். இதுக்கு மேலே நல்ல விஷயங்கள் லிங்க்கெல்லாம் இருந்தால் இதை நாங்கள் போடணும்னு இருக்கோம் எங்கள் சைட்டில். அதுக்கு நீங்கள் நல்லா லிங்க் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுறோம், இதை சேர்த்துக்கிறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மாதிரி தான்.